ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவேதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய தேர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் சால்வ் மைனஸ் த்ரீ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினஸ் டூ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க கிராஃப் த சொல்யூஷன் செட்டினே நம்பர் லைன் அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் செட்டை வந்து கிராஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு நம்பர் லைனில் ஓகேவா இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸோ ஆக்சுவலி இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேர்ட் கொஸ்டின் ஓகே ஸோ தேர்ட் கொஸ்டின் இதில் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் த்ரீ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் 5 ஃபைவ் இஸ் லெஸ் or ஆர் ஈக்குவல் minus மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன பண்ணுறேன்னா இந்த X மட்டும் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கப் எடுத்துக்க போகிறேன் அந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாமே அந்த சைடு கொண்டு வர போகிறேன் அப்போ மைனஸ் த்ரீ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் செவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குமா ஓகே ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸே மைனஸே கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ த்ரீ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு செவன் வரும் ஏன் இந்த இடத்துல சிம்பிள் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா நம்பரில் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஜீரோ ஒன் அப்படி தானே போகும் அப்போ இதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர் இது வந்து இருக்க மைனஸ் த்ரீன்னு சொல்லும்போது சின்ன நம்பர் ஓகேவா அப்போ இதுதான் பெரிய நம்பர் அப்படின்ன மாதிரி வந்திருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்துக்கும் மைனஸ் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் டூனு வரும் த்ரீனு வரும் இப்போ எது பெரிய நம்பர் ஆப்வியஸ்லி த்ரீ தான் வந்து பெரிய நம்பர் கரெக்டாக அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சிம்பிளும் சேஞ்ச் ஆகும் சரியா அதனால் த்ரீ இன்ட்டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு செவன் அப்படின்னு வரும் அப்புறம் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ செவன் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு எப்போல்லாம் அந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்றது வருதோ அப்போ வந்து ரெண்டு கேஸாக பிரியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஒன்றில் உங்களுக்கு எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ செவன் பை த்ரீனு அப்படியே எழுதுவோம் நமக்கு அந்த கேஸ் டூ இருக்கு இல்லையா அதில் எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ மைனஸ் செவன் பை த்ரீ அப்படின்னு வரும் இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் போடணும் இது கூட மைனஸும் போடணும் சரியா ஸோ இதுதான் வந்து கேஸ் டூ அப்படின்னு சொல்கிறது இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ செவன் பை த்ரீன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும் செவன் பை த்ரீலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் இங்கே ஈக்குவல் டூன்னு இருக்கிறனால இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வலை யூஸ் பண்ணிப்பீங்க இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வலை யூஸ் பண்ணிப்பீங்க ஓகேவா ஏன்னா அதையும் வந்து சேர்த்து தான் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டூ இதை தாண்டி அப்படின்ன மாதிரி அதுக்கப்புறம் எக்ஸஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பை த்ரீனா உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலருந்து மைனஸ் செவன் பை த்ரீ வரைக்கும் வரும் அப்படின்னு மாதிரி ஸோ இது வந்து ஈக்குவல் டூன்னு இருக்கிறனால இதுக்கு நீங்கள் க்ளோஸ்ட் இன்டர்வலை யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் X வந்து நம்ம வச்சிட்டு சின்ன நம்பர்லேந்து போலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் செவன் பை த்ரீ இந்த இன்ட்ரவல்குள்ளே இருக்கும் யூனியன் செவன் பை த்ரீ கம்மா இன்ஃபினிட்டி இந்த இன்ட்ரவல்குள்ளேயும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை வந்து கிராஃபாக ப்ளாட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த இடத்துல ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த இடத்துல நான் ஜீரோன்னு குடிச்சிக்கிறேன் இங்கே மைனஸ் செவன் பை த்ரீ வரும் இங்கே ப்ளஸ் செவன் பை த்ரீ வரும் அப்போ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ளாட் பண்ணும் சரியா ஸோ இது வரைக்கும் வந்திருக்கும் அதுக்கப்புறம் செவன் பை த்ரீலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் திஸ் இஸ் வாட் அவங்க கிராஃப் அப்படின்னு சொல்றது ஓகே நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த டேர்ம்ஸ் இந்த சைடு கொண்டு போயிருங்க அப்போ ப்ளஸ் ஃபைவ் வந்து உங்களுக்கு மைனஸ் ஃபைவ் மாறிடுது இது ரெண்டும் சேர்ந்து மைனஸ் செவன் அப்படின்னு வருது மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து கேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூவா சேஞ்ச் ஆகும் அப்போ மாடலர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு செவன் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த மாதிரி கிரேட்டர் தேன் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேஸ் ஒன் கேஸ் டூ பிரித்து எழுதிக்கலாம் எக்ஸ் கிரேட்டர் தன்